வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நாம் பாய் வீட்டு மட்டன் வடி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போது நம்ம 1.5 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். இதை 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது கழுவி வச்சுக்கிற 1.5 கிலோ மட்டனை ஒரு குக்கரில் போட்டு அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது 1.5 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா 3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது கூட 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு 1-10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு அதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தோல் பாதாம் பருப்பு தோல் நீக்கணும் கூட அவசியம் இல்லை. இப்போது நம்ம 1 அடி கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 100 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு 50 கிராமு நாட்டு நெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் நல்லா பெரிய பட்டை 4 துண்டு, 3 அன்னாசிப்பூ, 7-8 ஏலக்காய், கிராம்பு 7-8 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்கக்குள்ளே நீளமாக அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டு வதக்குங்க. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் 6 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோன்னே அது கூட 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற 3/4 கிலோ தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம அது கூட 15 பச்சை மிளகாய் போடுங்க. இந்த பச்சை மிளகாய் தான் பிரியாணிக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால தான் நம்ம மிளகாத்தூளை காஷ்மீர் மிளகாத்தூள்னால இதில் அவ்வளோவா காரம் இருக்காது. அது கூட கொஞ்சோண்டு மல்லித்தலையும் தப்பு தயிரையும் போட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம வேக வச்சுக்கிற மட்டனையும் அது கூட இருக்கிற தண்ணியும் இந்த மசாலாவில் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு அது கூட இப்போது இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கறியில் உப்பு போட்டுக்கிறோம், இதுவே போதுமானது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற பாதாம் முந்திரி விழுதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போது சாதம் வடிக்கிறதுக்காக 1 அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா உலைய கொதிக்க வைக்கலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கை மட்டன்லேயே நம்ம உப்பு போட்டுக்கிறோம், இதில் கொஞ்சோண்டு போட்டால் போதும். நடுவில் இந்த திறந்து இந்த மசாலாவை அடி பிடிக்காதபடி லேசாக கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ உலை நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் அரிசியை போட்டு நல்லா வேக வைக்கணும். சாதம் 3/4 பதம் வரக்குள்ள நம்ம அந்த சாதத்தை நம்ம வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா கொதிச்சுட்டு 3/4 பதம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். அப்போ தான் இந்த தண்ணிக்கும் அந்த சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அடித்தட்டில் அந்த சாதத்தை போட்டு நல்லா வடிச்சிடலாம். தண்ணி அதில் தானாக வடிஞ்சிடும். சுடு தண்ணியை கீழே ஊற்ற வேணாம், மேலே தம்மில் வைக்கிறதுக்கு அந்த தண்ணி வசதியாக இருக்கும்.
இப்போ இந்த மசாலாவும் சாதமும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அடியில் ஒரு தோசை தவா வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். இப்போது இது மேலே மூணு சோத்து இலைய பிச்சு போட்டுட்டு அது மேலே வடித்து வச்சுக்கிற இந்த சாதத்தை போட்டு சமமாக பரப்பி விட்டுடலாம். இப்போது நல்லா டைட்டாக மூடுற ஒரு மூடியை போட்டு அது மேலே வடித்து வச்சுக்கிற சுத்தண்ணியை மேலே வச்சு நம்ம 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் தம்மில் வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சுடுதண்ணியை இறக்கிட்டு மேலே நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லிப்பூ நான் தலையை போட்டு 3 டேபிள்ஸ்பூனு நெய் விட்டு சாதம் உடையாமல் மெதுவாக பரட்டி விடுங்க. மேலேயும் கீழேயும் நல்லா மசாலா கலக்கிற அளவுக்கு பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், சாதமும் நல்லா உடையாமல் நல்லா பொலப்பொலன்னு வந்திருக்குது. அதே சமயம் நம்ம கலரே போடாமல் காஷ்மீர் மிளகாத்தூள் போடனால சாதம் நல்லா கலராக வந்திருக்குது. இப்போ மறுபடியும் சாதத்தை நல்லா சமமாக வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் தம்மில் போட்டுட்டு அப்புறமா நம்ம சுட சுட சாதத்தை நம்ம பரிமாறிக்கலாம். இப்போது 2வது தம்மும் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட நம்ம சாப்பாடு பரிமாறக்குள்ள தம்மை ரிலீஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாடு பரிமாறலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம மட்டன் வடி பிரியாணி நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குது. இதில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது கூட சிக்கன் 65 வெங்காய ரைத்தாவும் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.